ஸ்ரீலங்கா குண்டுவெடிப்பு பற்றி முன்னமே அறிந்திருந்து அந்த ஸ்ரீலங்கா நாட்டை எச்சரிக்கை செய்து அவங்களுடைய ரா அண்ட் ஐபிக்கெல்லாம் தகவல் கொடுத்து எச்சரிக்கை செய்த திரு சி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய ஓய்வு காலம் அதாவது பணி முடிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். ஒரு சிறந்த நேர்மையான ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாராலும் புகழப்படக்கூடிய ஒரு ஆஃபீஸர்னு சொன்னால் அவரை தான் சொல்லலாம். அவர் 1994 டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸில் ஸ்டேட் கேடரில் டைரெக்டாக அவர் செலக்ட் ஆகி வந்திருக்கிறார். அதற்கப்புறம் இப்போ ஓய்வு பெறக்கூடிய இந்த நேரத்தில் வந்து ஏடிஜிபியாக இருந்து இவர் வந்து இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறார். இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னா இவர் அதிகமாக பணியாற்றிய துறைன்னு பார்த்தோம்னா இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸில் தான் இவர் அதிகமாக பணியாற்றியிருக்கிறார். மிகுந்த நேர்மையான அதிகாரி மட்டுமல்ல மிகுந்த திறமையான அதிகாரி அப்படின்னும் எல்லாராலும் போற்றப்படக்கூடியவராக இருக்கிறார். என்னை பொறுத்தளவில் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் விடுதலை அடைந்து விட்டார்னு நான் நினைக்கிறேன். நேர்மை தேசபக்தி ரெண்டுக்கும் இலக்கணமானவர். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காவல்துறையில் வந்து அவர் உண்மைக்குமே அவர் வந்து ஹீஸ் அன் ஆட் மேன் அவுட். இந்த மாதிரியான ஆஃபீஸர்லாம் கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது இன்டெலிஜென்ஸை பற்றி, அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஆப்ரேட் பண்ணணும், இந்த துறையின் நுணுக்கங்கள் என்னென்ன, இது எல்லாம் தெரிந்தவர் ஈஸ்வரமூர்த்தி. எனக்கு அவர் மேலே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, அவர் அவரை மாதிரி இன்னும் சில வரை தயார் பண்ணாமல் போயிட்டாருங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். எனக்குமே அவர் மேலே அந்த ஒரு வருத்தம் உண்டு. அதுக்குள்ள சந்தர்ப்பம் கூட அவருக்கு அமையாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா பலர் பல விஷயங்களை முயற்சி செய்வார்கள், அதுக்கு அடுத்த தலைமுறை வராட்டா பாவம், அவங்க என்ன பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து இனிமேல் குண்டு வெடிப்புகள், வன்முறை தாக்குதல்கள், பயங்கரவாத செயல்கள் அதிகரித்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸர் தமிழ்நாடு கேடரிலே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சென்ட்ரல் கேடரில் கூட இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸர் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, கோயம்புத்தூரில் அவர் இருக்கும்போது கூட பல விஷயங்கள் கோயம்புத்தூரை பற்றி அவர் அரசாங்கத்துக்கு பல தகவல்களை கொடுத்தார். கொடுத்ததுக்கப்புறம் கூட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. அப்படி இவ்வளவு இன்னல்களுக்கு இடையிலையும், அதாவது ஒரு டிஸ்கரேஜிங் அட்மாஸ்ஃபியர், அந்த டிஸ்கரேஜிங் அட்மாஸ்ஃபியரில் இருந்ததுக்கப்புறம் கூட என் கடமையிலிருந்து நான் தவறமாட்டேன்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அதுதான் பெருசு. எனக்கு ஒரு என்கரேஜிங் அட்மாஸ்பியர் இருந்து நான் இருக்கலாம், அது ஒரு பிரச்சனையில் தொடர்ந்து என்னை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கேன், என்னை ஊக்குவிக்கப்பதற்கு ஆட்கள் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் ஒருத்தர் தொடர்ந்து எவ்வளவு நாள் வேணாலும் வேலை பார்க்கலாம். அதே நேரத்தில் எல்லாமே டேம்பனிங் ஸ்பிரிட் என்னை சுற்றி, அப்படி இருந்தால் கூட என் கடமையிலிருந்து நான் தவறமாட்டேன்னு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு பாருங்க, இது ஒரு கர்மயோகி அடையாளம். அவரை பற்றி படிக்கும் பொழுது அவர் வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் குடும்பத்தோடு அவர் வந்து அவர் அந்த ஆஃபீஸ் வகிக்கல் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கான டிராவல் காசு திரும்ப வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடுவார் அப்படிங்கிற கூட செய்தி கூட நான் படித்தேன். அதுதான் சொன்னேன், ஒரு கர்மயோகின்னு. பல அதிகாரிகள் பலரால் நான் சந்திச்சிருக்கேன் என் வாழ்க்கையில். நம்ம பார்த்த ஒரு சிலரில் இந்த டாப் லெவலில் ஒரு குணத்தில் ஒருத்தர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால், சில ஆளுகள் வந்து குணத்தில் நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஆள் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, அவரை வச்சு எதாவது பிரயோஜனம் இருக்கா, ஒன்றும் கிடையாதும்பாங்க. ஆனால் திறமையிலும் சரி, பண்பிலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு மனுஷன், அதுவும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னான்னா, அது ஒரு கர்மயோகியாகத்தான் இருக்க முடியும். நான் அவரை ஒரு கர்மயோகியாகத்தான் பார்க்குறேன்.